எல்லா போலும் இருக்கு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா டிசிம் டூ. டிசிம் ஒன்று எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியான ஒரு ஜானர், ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தன் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகணுன்னா அவனுக்கு சில பிரச்சனையால் அவனை சாவடிச்சிடறாங்க. அது எப்படி மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படம். செகண்ட் ஆஃப் வந்து நிறைய படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரும், செகண்ட் ஆஃப் வரும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில தோல்வி ஆகிடும், சில பேர் சக்ஸஸ் ஆகிடும். இந்த படத்துல ஃபஸ்ட் ஆஃப்லேயே நிறைய எல்லாமே சொல்லிட்டாங்களே, செகண்ட் ஆஃப் என்ன தான் இருக்க போகுது அப்படின்னு யோசனை மூணு உட்காந்து படம் பார்த்தா வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். படம் நவர ஸ்டைலிங்கும் மறைச்சி இன்வெஸ்டிங்களா இன்வெஸ்டிங் அவளை விசாரிக்கிற விஷயங்கள் இருக்குமே அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ட்ராவல் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் அவர் வந்து கொலையிலேருந்து தப்பிச்சிடறாரு, அந்த ஃபேமிலியே வந்து அவங்க கொலை பண்ண தப்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் வந்து இவர் நிறையா தியேட்டர் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ண போகிறான் அப்படி இப்படிலாம் பில்டப் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி தெரிஞ்சுன்னு உங்களுக்கே தெரியும். படம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொன்னால் அது ஃபைல் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஓவராக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவலிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் தான், அவரை பற்றி விசாரிக்கிறதே அப்படி போகுது வருது. அதுக்கப்புறம் அவர் விசாரிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமாக அந்த படம் செகண்ட் ஆஃப் இருக்குது. நான் நினச்ச மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் வந்து எந்தளவுக்கு ஃபுல் முழுமையாக ஒரு படத்தை கொடுத்துட்டாங்களே, டிசிம் டூ வந்து இப்போ எப்படி என்னால இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற போகுது. நல்ல விதமாக படத்தை எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த படத்தை வந்து ஒன் டைம் டூ டைம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம், இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி கேட்டுங்க. நான் இன்னொரு நிகழ்ச்சி அவங்க சந்திக்கிறேன், அதுக்கும் கூட விட போகிறேன். உங்கள் லாக் டேஸ்ட் மாதிரி.